குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து மல்டி யூனிட் கண்ட்ரோல். இப்போ மல்டி யூனிட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, மொத்தம் 3 யூனிட் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரோலர். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டலாக மாஸ்டர் கண்ட்ரோலர் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து M1, M2, M3, அதாவது மோட்டர் வந்து ஒரு 3 மோட்டர் வந்து இருக்குது டயக்ராமில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டர் கோச் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மல்டி யூனிட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒவ்வொரு கோச் இருக்கும். இந்த ஒவ்வொரு கோச் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான் ஒன்றும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோச்சு. இந்த கோச்சில் ஒவ்வொரு கோச்சுக்கும் 2 அல்லது 4 மோட்டர் வந்து இருக்கும். இந்த 4 மோட்டரும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ட்ரெயினில் தான் இருக்கும். இப்போ அந்த ட்ரெயினில் வந்து ஒரு கோச்சுக்கு 2 இல்லாத 4 மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிலே வந்து இருக்குது, R1, R2, R3ங்கிறதால ரிலே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேபிள், கண்ட்ரோலர் கேபிள் அப்படிம்பாங்க. அந்த கண்ட்ரோலர் கேபிள் வந்து இருக்குது. இது வந்து மொத்தம் 3 கண்ட்ரோலர் வந்து இருக்குது இந்த இடத்துல. பார்த்திங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா எர்த்தோடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அனந்த ரெண்டு பார்த்திங்கன்னா R1, R2, R3ங்கிற மாதிரி நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த R1, R2, R3ல பார்த்திங்கன்னா R1க்கு ரெசிஸ்டன்ஸும் R2க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. R3ல பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பேண்டகிராப்போடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேண்டகிராப்போடு. இப்போ ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு இந்த இடத்துல ஈச் மோட்டார் கோச்சில் பார்த்திங்கன்னா 2 அல்லது 4 மோட்டர் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா மல்டி யூனிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் மெயினாக நமக்கு வந்து ட்ரெயினில் ட்ராக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ராக்ஷனில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சீரீஸ் பேரலர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், ரிவர்சர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டிங் ரிலே, அதுக்கடுத்து மோட்டர் ஜென்ரேட்டர் கப்புலர், இதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மோட்டர் கோச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து கப்ளிங் கேபிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த R1ங்கிற ரிலே ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜிஸ் ஆகும். அப்போ எனர்ஜிஸ் ஆகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் வழியாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கடுத்து R2ங்கிற ரிலே வந்து எனர்ஜிஸ் ஆகுது, எகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக வருது. R3ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிலே வந்து எனர்ஜிஸ் ஆகுது. அதுக்கடுத்து மோட்டர் கொடுத்து மோட்டர் வந்து ரன் ஆகுது. பேண்டகிராப்போடு கலெக்ட் ஆகி நமக்கு வந்து ட்ரெயின் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து யூனிட் 2க்கு யூனிட் 3க்கும் இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அனது ரெண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ராப்பராக வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.